இந்த குறும்படங்கள். இப்போது நாங்கள் ஒரு டீமாக நார்வேக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 4 மணி நேரம், அதாவது ஒரு 19 குறும்படங்கள் அங்கே வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு 2 படம் தான் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபாகர் சார், தேங்க்ஸ். ஏன்னா சில நேட்டிவிட்டி உணர்வுகள் வந்து எல்லா சின்ன சின்ன கண்ட்ரீஸ்குள்ளேயும் நம்ம ஃப்யூச்சர் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய மண்ணை சார்ந்த சில உணர்வுகளை பிரதிபலிக்கும். இன்னொன்று, இது ஷார்ட் ஃபிலிம்னாலே ஏதோ வியாபார ரீதியாக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அங்கே எனக்கு தெரிஞ்சு டாலர்ஸ்லேயும் யூரோவிலையும் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே பெரிய நிறைய சம்பாதிக்கிற சில ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் இருந்து, தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா உலகம் பூரா நடக்கிற ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை டிவிடியில் சப்டைட்டில்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழைப்பு வரும். நல்ல குறும்படங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது, வருமானங்களும் இருக்குது. வெறும் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸுக்கு மட்டும் கிடையாது. இதற்கு முன்னோடியாக இருந்த பிரபார் சார் டெக்னீஷியன் தான், நாங்கள்லாம் வந்து சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். பிரபாகர் வந்து எனக்கு பிரபாகர் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக இருந்து ரொம்ப நாள் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல் சொல்லலாம்னாக்கா, இந்த பேரண்மை படத்தோடைய கதையை வந்து அது ஒரு பரிஸ் ரெஸ்லியோட அதிகாலை அமைதினு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல் அது. அந்த நாவலை நான் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது பிரபாகர் அவர் படம் பண்ண நினச்சிருந்தார். கொஞ்சம் மிஸ் ஆனால் அவர் பண்ணியிருந்திருப்பார். அவர் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்குன்றதுக்கு தான் இந்த படம் எடுத்துக்கிறார். நான் பண்ணது எப்படி இருந்தது படம், நிறைய கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தது. ஒருவேளை பிரபாகர் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு நான் நினச்சிக்கினே இருப்பேன். பிரபாகர் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருந்திருப்பாருன்னு வேறு ஒரு டைமென்ஷனில் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து எல்லா விஷயத்துலையும் கேர் எடுக்கணும் இல்லைங்களா. ஒரு பெர்ஃபார்ம், அதாவது ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு தெரியல, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பக்கவாக வாங்கியிருக்காரு. நம்ம ஆர்ட் டைரக்டர்னு இமேஜ் எனக்கு கூட நிறையாமல் கூட பேக்ட்ராப் மேலே கவனம் செலுத்தி வராங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஃபோர் கிரவுண்டு மேலே அவ்வளோ கவனம் செலுத்தினது வந்து பிரபாகர் எவ்வளோ தேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு தெரியுது. ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்த்தாலும் எல்லா இடமும் அவ்வளோ மிக சிறப்பான ஒரு ஒர்க்கு. இது எல்லாமே டைரக்டர் சார்ந்ததான விஷயம். ஒரு இயக்குனர் எல்லா விஷயத்தையும் இவ்வளோ கேர் எடுக்கணும் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். அதுமாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து உலகம் முழுக்க நான் 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் போயிருக்கேன். பாம்பேயில் ரொம்ப உலகத்தை அதிசய வைக்கிற அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து 2 நிமிஷத்தில் கூட ஷார்ட் ஃபிலிம் சிலது பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பட் இந்த படம் கேன்ஸ் போயிருக்கேன். இது முக்கியமான தகவல். இது கேன்சர் நோக்கி சாலமன் சொன்ன மாதிரி நார்வேக்கே போக முடியல, நம்மளால் படம் எடுத்துன்னு போகவே முடியல. நானும் நார்வே போயிருந்தேன் போன வருஷம். போகும்போது பார்த்தா படங்கள் வருது, பெரிய தமிழ்நாட்டிலேருந்து படங்கள் வருது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி ஒரு ட்ரெண்டே இல்லை, அப்படி ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கு ஊக்குவிச்சு பத்திரிகையாளர்களும் மற்ற மீடியாலாம் வந்து அதை ஊக்குவிச்சு ப்ரொமோட் பண்ணாக்க இன்னும் சிறந்த இயக்குநர்கள் வரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் கேட்டு பிரபாகர் நீ படம் பண்ணணும் அப்படின்னு. வாழ்த்துக்கள் பிரபாகர். என்கிட்ட ஒரு 5 படமாக ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். அதோட அவர் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை தான் பார்த்துருக்காரு. கூடிய ஒரு பெருசாக ஸ்டோரி டிஸ்கஷன் கூட கலந்துக்கிட்டு தெரியல. இதுக்குள்ளே இப்படி ஒரு பிரபாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கிரிப்ட, ஒரு சிறுகதையை இவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட பிசிட்டு தட்டாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. பிரபு சொல்லும்போது கூட இதுக்கோட மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம படம் பண்ணுறது முக்கியமல்ல, இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்லபடியாக மார்க்கெட் ஆகணும். அப்போ தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய ஆர்வம்லாம் வரும். ஒரு சின்ன சிறுகதைனா கூட ரொம்ப அது வந்து ராஜா சார் வரைக்கும் போய் அதுக்கு ஒரு ரீகட்டிங் வாங்கியிருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாருன்னு தெரியுது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் இயக்குனர் எழில் சொன்ன மாதிரி வந்து பிரபாகரன் வந்து இந்த மாதிரி ஆவாரான்னு தெரியலன்னு சொன்னார். நானும் பிரபாகரும் ஒன்றா சினிமாவில் ஆரம்பித்தோம் வாழ்க்கை. நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்த முதல் படம் தான் திரு பிரபாகரன் அவர்களுக்கு வந்து கலை இயக்குனராக முதல் படம்.
அவர் வேலை பார்த்த கலை இயக்குனர் வேலை பார்த்த படத்துல நான் முதல்ல சினிமாங்கிற என்னன்னு சேர வந்தேன். அப்படி கலை இயக்குனர் வேலை பார்த்த படத்துலயே அவர் அதிகமா பேசினது இயக்குனர் ஆகிறத பத்தி தான். முதல் படத்துல கலை இயக்குனர் ஆர்ட் டைரக்டர் ஆன படத்திலேயே வந்து அவர் டைரக்டர் ஆகிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தார். அவர் ரொம்ப லேட்டு, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் டைரக்டர் ஆகிறதுக்கு. பொதுவாக படம் பார்த்தீங்க, படத்தை பத்தி இருக்கிறதும் பிரபாகரை பத்தியும் பிரபாகரை பத்தி இந்த தகவலும் இந்த படத்துல ஒளிப்பதிவாளர் சுகுமாரை பத்தி ஒரு தகவல் தான் சொல்ல நினைச்சேன். காரணம், சுகுமாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போல மைனா சுகுமார் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் 23 வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லுவாங்க. மதுரை சென்ட்ரல் தெருல கடல் முட்டாவித்திலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊழியராக இருந்த வரைக்கும் அதை விட அதிகமாக வேலை பார்த்தவன் சுகுமார். அவர் கடைசியாக பார்க்குற வேலை தான் வந்து ஒளிப்பதிவாளர் வேலை. ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, பல வேலைகள் பார்த்துருக்கும் போது தான் பல அனுபவங்களோடு ஒருத்தர் வந்து பணம் எடுக்க வர்றான். அவன் சிறப்பாக எடுக்கிறக்க அத்தனை பார்த்த அத்தனை வேலையும் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை பற்றி உலக சினிமா வெளிநாட்டுலாம் அண்ணன் ஜனநாதெலாம் சொன்னார். நான் உள்ளூர் சினிமா பார்த்து வளர்ந்தவன், அதனால எனக்கு அவ்வளவா வந்து அதை பத்தி டீட்டெயில் தெரியாது. ஆனா என் உள்ளூர் சினிமாவுக்கான எல்லா தகுதியோடையும் இந்த படம் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பிரபாகரன், நீங்க ஏற்கனவே குறும்பம் எடுக்கிறக்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, நெடும்படம் எடுக்கிறதுக்குன்னா லேட் ஆகாதீங்க. விரைவா நீங்க இந்த வேலையை செய்யணும்னு உங்களை வாழ்த்துறேன், வரவே இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரபாகர் வந்து எனக்கு நினைக்க நண்பர். அதுவும் போக என்னோட படங்கள் எல்லாமே பிரபாகர், நான் பண்ண படம் பாதிப்படம் பிரபாகர் தான் டைரக்டர். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காரு. சொன்னது காட்டிலும் நான் பாக்குறது வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், அது இதுக்கு அடுத்து ஒரு ஒரு பெரிய படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தோட ஸ்கிரிப்டு முத முதல் அந்த படத்தோட டைட்டில் காமிச்சார் எனக்கு சிஜியில் பண்ணி, அதுவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஃபுல் படமும் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைலர் மாதிரி பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. அந்த படம் வந்து இதை விட பிரமாதமாக வரும். கூடிய விரைவில் நீங்கள் அதை பெரிய திரைப்படமாக பார்க்க போகிறீங்க. நன்றி. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து செலக்ட் ஆகிறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த செலக்ட் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பல லட்சம் என்ட்ரிஸ் வந்திருக்கும். அந்த என்ட்ரிஸ்ல இந்த படமும் ஜெயிச்சு காம்படிஷனுக்கு போகுதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயமா இந்த காம்படிஷன் அந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு நம்பிக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி நிறைய பேசிட்டே இருந்திருக்கோம். இன்னைக்கு தான் ரொம்ப ஈகராக இந்த படம் பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி குழந்தையாக மாறுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஷார்ட் ஃபிலிம் எதுக்காக பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம், நண்பர் பசுபதி, சிவா சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல நான் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது குளோபல் வார்மிங்கை பற்றி பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன் நான். அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தேன், அது 7 நிமிஷம் ஸ்கிரிப்ட் ஒன்று. ஆனால் அந்த கதையோட கடைசி ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் அதில் வந்துருச்சு. ஏன்னா 30 நாள் நான் கேமரா ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அந்த ஸ்கிரிப்டில். ஸோ அதில் ஒரு தயக்கம் வந்துருச்சு, இதை எப்படி பண்ண போகிறோம், அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது ஒரு மாதத்தில் அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் வந்து அதை நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஹரிஹரன் மூலமாக எனக்கு புஷ்பாதகத்துறை சாரோட சிறுகதை தொகுப்பு கிடைச்சது. அந்த கதையில் படிக்கும்போது அதில் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பதிஞ்சது. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகம் பூரா பொதுவான ஒரு விஷயம். உலகத்தில் எந்த மதம், எந்த இனம், எந்த நாடு, யாராக இருந்தாலும் சரி, என்ன மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாத ஒரு விஷயம் அம்மாவோட அன்பு. அது எந்த வயசில் யாருக்கு எப்போ வரும் எப்படி வரும்லாம் கிடையாது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு சர்ச்சில் நின்று நாட்கள ஃபாதரியராக இருக்கிறார். ஏன்னா ஃபாதராக இருக்கிறங்கிறவங்க வந்து துறவிகள் தான், அவங்க எல்லாத்தையும் பிறந்து வந்து இத்தனை வருஷமாக இருக்கிறார். அவருக்கு இந்த வயசில் ஒரு 70 வயசை நெருங்கிய ஒரு வயதான மனிதர், அவருக்கு வந்து அவருடைய தனிமை, அந்த தனிமையில் வந்து அம்மா ஞாபகம் வருதுங்கிறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வயசு ஆக ஆக எல்லாரும் குழந்தை மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். நம்ம வீட்லேயும் நிறைய வயசானவங்களை பற்றி பார்ப்போம், பேசிகிட்டு இருப்போம்.
ஏன் வயசானவனா ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நடித்த ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைகள், 80 வயசில் ஒரு குழந்தை, 8 வயசில் ஒரு குழந்தை, அவ்வளோதான். இந்த ரெண்டு பேரோட மனநிலை, அவங்களோட ஃபெய்த், அம்மாவை பற்றினா அவங்களோட ஃபெய்த், இது சம்மந்தப்பட்ட இந்த ஒரு கதை. அம்மாவோட அன்பு, அம்மாங்கிறது வந்து உலக பொதுவான ஒரு விஷயம். அதனால இதை குறும்படமாக பண்ணணும்னா இது உலக அளவில் இதை அனுப்புறதுக்கு பொதுவான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி இதை தேர்ந்தெடுத்து இதை பண்ணினேன் நான். இதில் வந்து ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் வந்து இளையராஜா சாரை மனசில் வச்சுக்கிட்டே தான் எடுத்தேன் நான். ஏன்னா அவருக்கு வந்து இது இத்தனை வருஷமாக வந்து என்னுடைய இயக்குநர்கள் எல்லார் மூலமாக நான் கேட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இளையராஜா சாருக்கு வந்து ரீகார்டிங் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்கலைன்னா அவரால் வாசிக்க முடியாது, அவருக்கு கோவம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மனத்துக்குள்ளே இருந்தது. இதே விஷயத்த தான் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் வந்து நான் உங்களை நினச்சிட்டு தான் சார் எடுத்தேன் அப்படின்னு. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து அவர் படம் பார்த்துட்டு ராஜா சார் வந்து பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கேட்டார். இந்த படம் பார்த்துட்டு இதில் ஒவ்வொரு சீனையும் அந்த ஒவ்வொரு ஷாட்டையும் சொன்னார், அவர் இந்த இடத்துல வர்றாரு இப்படி பண்ணுறாரு, அங்கே நீங்கள் வேறு எதாவது பண்ணுவீங்களா, சப்போஸ் எஃபெக்ட்ஸில் ஏதாவது போடுவீங்களா அப்படின்லாம் கேட்டார். நிறைய கேள்விகள் கேட்டார். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், இப்போ முழுக்க முழுக்க அந்த ஒரு மனிதனுடைய உணர்வு, ஒரு 70 வயசு கிழவனுக்கு அவர்ற அம்மா ஞாபகம் அவ்வளோதான், அதோடைய அவருடைய உணர்வு மட்டுமே தான் சார் பிரதிபலிக்கணும், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேணாம் சார், அது மட்டுமே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு. இந்த படம் முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க அவர் அதை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சீன் அந்த குழந்தைக்கான சீன், உன் அம்மா இதுவா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கும்போது அந்த ஒரு சீன் வந்து அந்த குழந்தைக்கான சீன், அந்த ஒரு சீன் மட்டும் அந்த குழந்தைக்காக பண்ணியிருக்கிறார். மற்ற படம் முழுவதும் இந்த பெரியவருக்காக மட்டுமே தான் வாசித்திருக்கிறார். அவ்வளவு உள்ளார்ந்து அதுக்குள்ளே போய் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து இத்தனை வருஷமாக நாம் கேட்ட இளையராஜா சார் இசை கிடையாது, இது வந்து வெளிநாட்டு, இந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபாரின் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோம், நம்ம இதோட வியூவர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம அவங்களுக்காக இசை அமைப்போம் அப்படின்னு சொன்னார் ராஜா சார். அதுதான் அதில் பண்ணியிருக்காரு. சிகாகோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆர்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் கலந்துக்க போகுது. இதை அனுப்புகிறேன் அந்த படத்தை அங்கெல்லாம். நிச்சயமாக அடுத்த முறை அங்கேருந்து ஏதாவது தகவல் வரும்போதும் உங்கள் எல்லாருக்கும் தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும். இந்த படம் எனக்கு இது போயிருக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ஆதரிச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.